கேதார் முதலிய பக்தர்களை பார்த்து, எல்லா நெறிகளின் மூலமாகவும் கடவுளை அடைய முடியும். எல்லா மதங்களும் உண்மை. மாடியை அடைவதுதான் முக்கியம். சரியான படிகள் வழியாக ஏறி நீ அதை அடையலாம். மரப்படிகள் வழியாக ஏறி அடையலாம். மூங்கில் படிகள் வழியாக ஏறி அடையலாம். கயிற்றை பிடித்தும் ஏறி அடையலாம். இன்னும் மூங்கிலை ஊன்றி தாவியும் அடையலாம். பிற மதங்கள் பல தவறுகளும் மூட நம்பிக்கைகளும் இருப்பதாக நீங்கள் சொல்லலாம். இருந்தால் என்ன, இருக்கட்டுமே என்பேன் நான். எல்லா மதங்களிலும் தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. தங்கள் கடிகாரம் மட்டுமே சரியான நேரத்தை காட்டுவதாக ஒவ்வொருவரும் நினைக்கின்றார்கள். மன ஏக்கம் இருந்தால் போதும். இறைவனிடம் அன்பு, அவரிடம் ஈர்ப்பு இருந்தாலே போதும். நம்முள் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்துபவர் அவர். நமது மனத்தின் ஏக்கமும் துடிப்பும் அவருக்கு நன்றாக தெரியும். ஒருவனுக்கு பல பிள்ளைகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். மூத்த பிள்ளை அவனை அப்பா என்று திருத்தமாக கூப்பிடுகின்றான். ஆனால் பச்சிளம் குழந்தையோ பா என்று அரைகுறையாகத்தான் அழைக்கும். அதற்காக குழந்தையிடம் தந்தை கோபம் கொள்வானா? அந்த குழந்தை தன்னைத்தான் அழைக்கிறது, ஆனால் சரியாக உச்சரிக்க முடியவில்லை என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். தந்தை எல்லா பிள்ளைகளும் சமம். பக்தர்கள் பல்வேறு பெயர்களில் பரம்பொருளை அழைக்கின்றார்கள். ஒருவரையே அழைக்கின்றார்கள். ஒரு குலத்தில் 4 படித்துறைகள். இந்துக்கள் ஒரு துறையில் இறங்கி நீரை பருகிவிட்டு அதனை தண்ணீர் என்கின்றான். முஸ்லிம்கள் இன்னொரு படித்துறையில் நீரை பருகிவிட்டு பானி என்கின்றான். ஆங்கிலேயர்களோ அடுத்த படித்துறையில் வாட்டர் என்கின்றார்கள். மற்றொரு படித்துறையில் இருப்பவர்கள் அக்வா என்கின்றார்கள். இறைவன் ஒருவர், அவரது பெயர்கள் பல.